ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப் அண்ட் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சூப் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவு பட்டரும் 1 டீஸ்பூன் அளவும் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. ஆயிலும் பட்டரும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து 1 பே லீஃபும் 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர்ஸும் ஆட் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா சாட்டே பண்ணுங்கள். நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வரும். ஃப்ரேக்ரன்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து 1 மீடியம் சைஸ்டு ஆனியன் ஆட் பண்ண போகிறோம். ஆனியன்ஸ் வந்து நான் வந்து ரஃப்பாக தான் சாப் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம இதெல்லாத்தையும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி தான் நம்ம வந்து சூப் செய்ய போகிறோம். ஸோ அதனால் ரஃப்பாகவே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஆனியன்ஸ் வந்து லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் தான் 4 பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அதை வதங்க விடுங்க. நல்லா பூண்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து 1 சின்ன சைஸ் கேரட்டை வந்து ரஃப்பாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம்னா 5 to 6 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியை வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி சாட்டே பண்ணிடுங்க. கொஞ்சம் 1/2 குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இதுலேருந்து வந்து சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி சாட்டே பண்ணிட்டு கொஞ்ச நேரம்லாம் தக்காளிலாம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோன்னா தண்ணி சேர்க்க போகிறோம். ஏன்னா அந்த கேரட்ஸ்லாம் வெந்திருக்காது, ஏன்னா அதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் தான் வேக விட்டோம். அதனால் தண்ணி சேர்த்து நம்ம கேரட்டெல்லாம் வேக விட போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் ஒரு வாட்டி கிளறிட்டு அதுக்கப்புறம் லிட்டு வச்சு மூடிடுங்க. மூடிட்டு குக் பண்ணிடுங்க. அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேரட்லாம் நல்லா வெந்திருக்கும். ஸோ இந்த மீன் டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சாண்ட்விச் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சாண்ட்விச் பிரெட்டை எடுத்து அதோட எட்ஜஸ் எல்லாம் நல்லா ட்ரிம் பண்ணிடுங்க. நமக்கு அந்த எட்ஜஸ் வந்து தேவை கிடையாது. இப்போ நம்ம வந்து சாண்ட்விச் பண்ணுற டைமில் அந்த சூப்பை வந்து நம்ம வந்து ஒரு பக்கம் ஆற வச்சிடலாம். ஏன்னா அதை நம்ம அரைக்கணும். ஸோ எட்ஜஸ்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் தடவி முடித்ததுக்கப்புறம் நம்ம இது வந்து டோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ டோஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணிடுங்க, 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணணும். ஆனால் 1 பக்கம் நல்ல கோல்டன் ப்ரௌன்லேயும் இன்னொரு பக்கம் லைட்டாக கோல்டன் ப்ரௌனில் இருக்கிற மாதிரியும் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன் நம்ம அப்படி பண்ணுறோன்னா சீஸ் சேர்த்து இன்னொரு வாட்டி நம்ம இதை டோஸ்ட் பண்ணணும். அதனால தான் 1 பக்கம் லைட்டாகவும் இன்னொரு பக்கம் டார்க்காக கோல்டன் ப்ரௌனில் இருக்க மாதிரி பண்ண சொன்னேன். டோஸ்டிங் முடிச்சதுக்கப்புறம் அதை ஓரமாக எடுத்து வச்சுருங்க. நம்ம வந்து அரைக்க வச்சுருந்தீங்களோ அதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு அதை வடிகட்டியால் வடிச்சுட்டு நீங்கள் அதை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு கடாயில் யூஸ் பண்ணோம்லையே அந்த கடாயிலே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து 1 கரண்டி கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதில் தண்ணி கலந்து அதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். அப்படின்னா தான் கொஞ்சம் அது வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக வர மாதிரி இருக்கும் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணாதான். ஸோ கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து கொஞ்சம் க்ரீமினஸ்ஸாக இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட சூப் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். செகண்ட் டைம் டோஸ்ட் பண்ண போகிறோம். பிரெட் ஸ்லைசஸை வந்து பேனில் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து சீஸ் ஸ்லைஸ் வச்சுருங்க. ரொம்ப டார்க் கோல்டன் ப்ரௌனில் இருக்கிறத வந்து மேல் பக்கமும் அடிப்பக்கம் வந்து லைட் கோல்டன் ப்ரௌனில் இருக்கிற மாதிரி வச்சுருங்க. மூடி வச்சு குக் பண்ணிட்டு எடுத்துருங்க. சாண்ட்விச்சும் ரெடி. அவ்வளோதான் நம்மளோட சூப் அண்ட் சாண்ட்விச் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.